இப்போது தாரையை பற்றி பார்க்குறோம். இந்த தாரையில் ஃபஸ்ட்டு உள்ள விஷயம் என்னென்னா ஜென்மத்தாரை, ரெண்டாவது சம்பத்து தாரை, மூணாவது விபத்து தாரை, நாலாவது சேமத்தாரை, அஞ்சாவது பிட்டியத்தாரை, ஆறாவது சாதகத்தாரை, ஏழாவது வதைத்தாரை, எட்டாவது மைத்திரத்தாரை, மூணாவது பரம மைத்திரத்தாரை அப்படின்னு சொல்லி தாரைகளில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் ஜென்மத்தாரை அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து ஜென்மத்தாரைன்னா என்னென்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு, அதான் ஒன்றாவது நட்சத்திரம், பத்தாவது நட்சத்திரம், பத்தொன்பதாம் நட்சத்திரம், ஜென்மதாரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றாவது நட்சத்திரம், பத்தாவது நட்சத்திரம், பத்தொன்பதாம் நட்சத்திரம், ஜென்மதாரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சம்பத்து தாரை. சம்பத்து தாரை நட்சத்திரம்னா எது சார் அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம், பதினோராவது நட்சத்திரம், இருபதாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து விபத்து நட்சத்திரம், விபத்து தாரை அப்படிம்பாங்க. விபத்து தாரை அப்படின்னா அதில் வந்து கெட்ட விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அது வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம், பன்னிரெண்டாவது நட்சத்திரம், இருபத்தோராவது நட்சத்திரம் விபத்து நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சேமதாரைங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரம், பதிமூணாவது நட்சத்திரம், இருபத்திரெண்டாவது நட்சத்திரம் சேமதாரை நட்சத்திரம். இப்போ இதெல்லாம் விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா சேமதாரை நாலு பதிமூணு கொடுத்துருக்கீங்க, திருப்பி இருபத்திரெண்டாவது நட்சத்திரம் வைணாசிய தோஷம், இது வந்து சகல நன்மையை தரும்னு சொல்லியிருக்கீங்க, கீழே ஆயுள் பயம் மரணம்னு போட்டிருக்கோம். காரணம்டா அது சகல நன்மை தான். அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு இருக்கும்போது சகல நன்மை இதாகுது. இந்த இருபத்தெண்டாவது நட்சத்திரம் ஆயுள் கண்டத்தை கொடுக்குது இல்லைங்களா, வைணாசிய தோஷம். அப்போ ஆயுள் கண்டத்தை கொடுக்கும்போது உங்களுடைய நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ராசியில் வரக்கூடிய எண்பத்தோராவது நட்சத்திர பாதம் அப்படின்னு, எண்பத்தெட்டாவது நட்சத்திர பாதம்னு சொல்லுவாங்க. அது இருபத்தெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆயுள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு கொடுக்குது அப்படியே, அதுவே உங்களுக்கு நன்மை தான் அப்படிங்கிறதையும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அதனால் அது சேமதாரை வந்து நன்மையை தருது அப்படிங்கிறாங்க. இதுக்கு விளக்கம் என்னென்னு இருக்குது நான் பார்க்கலாம், ஏன்னா ரெண்டு மணி நேரம் லைவ் செஷன் இருக்கு இல்லையா, ஒன் பை ஒன்னாக விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து பிரத்யேகத்தாரை. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாவது நட்சத்திரம், பதினாலாவது நட்சத்திரம், இருபத்தி மூணாவது நட்சத்திரம் சரிங்களா. ஜாதகத்தாரை, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம், பதினஞ்சாவது நட்சத்திரம், இருபத்தி நாலாவது நட்சத்திரம். ஜாதகத்தாரையில் சாதகம், நம்மளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தாரை. அதுக்கடுத்து வதைத்தாரைம்பாங்க, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம், பதினாறாவது நட்சத்திரம், இருபத்தஞ்சாவது நட்சத்திரம். மைத்திரத்தாரை, எட்டாவது நட்சத்திரம், பதினேழாவது நட்சத்திரம், இருபத்தாறாவது நட்சத்திரம். பரம மைத்திரத்தாரை, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது நட்சத்திரம், பதினெட்டாவது நட்சத்திரம், இருபத்தேழாவது நட்சத்திரம் பரம மைத்திரத்தாரை நட்சத்திரம் அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் இதுக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து நீங்கள் ஒரு இரண்டாவது நட்சத்திரம், மூணாவது நட்சத்திரம், அஞ்சாவது நட்சத்திரம் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஒரு நபர்களை பார்க்க போகிறீங்க, ஒரு வேலையாக போகிறீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்தில் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வேலையெல்லாம் செய்யலாம்னா, இதில் சுபம் அசுபம் கொடுத்துருப்போம். இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், பத்தாவது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் கொடுத்துருப்போம், பதினொன்றாவது நட்சத்திரம் மூதாதிய பகை நட்சத்திரம்னு சொல்கிறோம், இதே பதினொன்று நட்சத்திரம், பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம்னு சொல்கிறோம், இப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைணாசிய நட்சத்திரம்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து நன்மையை தருமானா, இந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா நன்மையை தராது. ஒரு நல்ல வேலைக்கு போகிறீங்க, ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களை கூட கூட்டிகிட்டு போகிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தராது. அப்போ பதிமூணாவது நட்சத்திரம், பதவி உயர்வு நட்சத்திரம், பத்தொன்பதாவது நட்சத்திரம், கிராத்து நட்சத்திரம்னு சொல்கிறோம், இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா, இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். பாருங்கள் இருபதாவது நட்சத்திரம், இப்போ சம்பத்தாரின்னு சொல்லியிருக்கோம், சம்பத்தால் ரெண்டாவது நட்சத்திரம்னு சொல்லிட்டோம், ரெண்டாவது நட்சத்திரம் நன்மை செய்யுது, இருபதாவது நட்சத்திரம் நன்மை செய்யுது, ஆனால் பதினொன்றாவது நட்சத்திரம் நன்மையை தரதில்லை. ஏன்னா பதினொன்றாவது மூதாதைய மூதாய பகை நட்சத்திரம். அப்போ ஒரு தனதாரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் சம்பத்தாரை நட்சத்திரத்தை வந்து தனதாரை நட்சத்திரம், செல்வம் சேர நட்சத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க, தனம் செல்வம் பொருள் அப்படின்னு சொல்லி. இப்போ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து ஜென்மதாரை நட்சத்திரம். நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன், ஜென்ம நட்சத்திரத்தில் எந்த வேலையும் செய்யாதீங்க. இல்லை சார், ஜென்ம நட்சத்திரத்தில் எல்லாம் கோயிலுக்கு போக சொல்கிறான், கோயிலுக்கு போகலாம், உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணலாம், தெய்வ வழிபாடுகள் செய்யலாம், ஆனால் நீங்கள் பெரும்பாலும் போய் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ஜென்ம நட்சத்திரத்தில் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தால் உங்களுடைய முடிவுகள் கண்டிப்பாக அது சரியாக இருக்காது, அந்த முடிவுகள் சரியாக இருக்காது, அந்த முடிவுகள் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு முக்கியமான ஒரு வேலையாக போகும்போது இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் சேர்த்து கூட கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், கூட அவங்க கூட கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த காரியம் கைகூடி வருமா,
அப்படின்னா கைகூடி வருமாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன் கேள்விக்குறியாக இருக்குது? நம்ம எந்த லெவலுக்கு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம், எந்த மாதிரி நபர்களோட போகிறோம், எந்த லெவலில் உங்களுக்கு வெற்றியை தருது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயமும் இதில் செயல்படும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தாரை அப்படிங்கிறது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், அஸ்வின் நட்சத்திரத்துலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைய கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன். அதுக்கு உண்டான பரிகாரமும் உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன். அது எந்த வித மாற்றமும் இல்லை. சார், இந்த ஜென்ம நட்சத்திரம் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு உண்டான பரிகாரத்தோடு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஆனால் இதை பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது போகிறோம், இதில் ஒரு சில மாற்றம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உதாரண ஜாதகம் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஜென்மத்தாரை என்பது மனக்குழப்பத்தை கொடுக்கும். அதில் 1வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரம் நன்மையை செஞ்சாலும் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. குறிப்பாக இந்த ரவுண்டு போட்டிருக்க மாதிரி 10வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 10வது நட்சத்திரம் அன்னைக்கு, இப்போ உதாரணத்துக்கு அஸ்வின் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, அஸ்வின் நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரம் 10வது நட்சத்திரமாக வரும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அஸ்வினி மகம் மூலம் நல்ல நட்சத்திரமாச்சு, ஒரே கேதுடைய நட்சத்திரம், ஒரு இன நட்சத்திரம் தான், ஆனால் அது உங்களுக்கு நன்மையை தரதில்லை. அப்போ அஸ்வினியிலேருந்து அஸ்வினி, பரணி, கிருத்தி, ரோகிணி, மிருகசேஷம், திருவாதிரை, புனம், பூசம், பூசம், ஆயிலியா 9 நட்சத்திரம் முடிஞ்சு, 9 முடிஞ்சுன்னு அடுத்து சிம்ம ராசியில் மகா நட்சத்திரம் 10வது நட்சத்திரம். அந்த 10வது நட்சத்திரம் என்ன செய்யுது? அங்கே தீமையை கொடுக்குது. ஒரு முடிவுக்காக ஒரு புதுசாக ஒரு கடை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு கடைக்கு, அந்த கடை அவங்களால் திறக்க முடியாது. புதுசாக ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் மீதி பணத்தை அரேஞ்ச் பண்ணி கட்ட முடியாது. ஒரு வீடு கட்டலான்னு பூமி பூஜை போட்டிருப்பீங்க, காலி இடம் இருக்கும், வீடு கட்டலான்னு பூமி பூஜை போடுவீங்க, அந்த நாளில் பூமி பூஜை அவங்களால் போட முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனம் வாங்குறீங்க, அந்த நாளில் வாங்கினா நீங்கள் வாகனத்துக்கு ஒரு வண்டிக்கு அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க, அந்த வண்டி ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு வண்டி கொடுப்போம். இல்லை நீங்கள் ஒரு கலருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த கலர் ஸ்டாக் இல்லைன்னு வேறு கலர் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாறுறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த நட்சத்திர தாரைகள் தான். அப்போ ஒவ்வொரு தாரைகளில் வந்து முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். அதில் எந்த விதம் மாற்றம் இல்லை. அப்போ சிம்பிளாக வந்து மனக்குழப்பம் அப்படிங்கிறது என்னென்னா, மனக்குழப்பங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாமே எழுதிக்கலாம். சார்ட்டில் போடுறத கூட அப்புறம் போடலாம். நீங்கள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. உங்கள் 27 நட்சத்திரத்துக்குமே நம்ம சொல்ல தான் போகிறோம். இந்த இடத்துல மனக்குழப்பங்கிற இடத்துல அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் முடிவுகள் மாற்றப்படும் அப்படின்னு எழுதிக்கங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மாற்றப்படும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது சம்பத்து தாரை. இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து முன்னாடி இருந்தே தாரை நட்சத்திரம் சொல்லுவாங்க. சம்பத் தன தாரை நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை பயன்படுத்துக்க நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பத்து தாரையில் 11வது நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை தரதில்லை. அதான் இங்கே ரைட் போட்டிருப்பேன், இங்கே ரவுண்டு போட்டிருப்பேன். இந்த ரவுண்டு போட்ட நட்சத்திரம் தீமையை தருகிறது. அப்போ தனதாரை நட்சத்திரத்தில் 11வது நட்சத்திரம் நன்மையே பெருசாக தரதில்லை. அப்போது தனம் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்கிறோம். சம்பத் தர நட்சத்திரம் 11வது நட்சத்திரம் அப்படி தராது. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா, அஸ்வின் நட்சத்திரம் 11வது நட்சத்திரம் என்ன வரும்? அதில் வரை 9, மகம் 10, பூர நட்சத்திரம் 11. அப்போது ஆயில நட்சத்திரக்காரங்க, இது மகன அஸ்வின் நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது, அஸ்வினி மகம் மூலங்கிறது 1, 5, 9 ராசி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வேலை செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்படி ஒரு ராசிக்கு அல்லது ஒரு லக்னத்துக்கு 1, 5, 9 கூடிய ராசிகள் திரிகோண ராசிகள்னு சொல்லி இந்த ராசி லக்னத்தில் ஒரு வேலையை செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப நன்மையை திரும்பாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 11வது நட்சத்திரம் மூதாய பகைய நட்சத்திரம். அப்போ இது முன்னாடியே பகையப்பட்ட நட்சத்திரம். அப்போ அதில் பணம் வருமானம் வராது. நீங்கள் அப்போ போயிட்டு தனந்தர நட்சத்திரம்னு ஒருத்தருக்கு பணம் தரீங்க, அல்லது ஒரு ஏதாவது ஒரு இதில் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அடுத்து வந்து அது பெருசாகிறதுக்கு ஒரு ஷேரில் போடுறீங்க, அந்த பணம் வருமா? வராது. அது ஏமாற்றம் அடையும். அப்போ அதை நீங்கள் கவனமாக செய்யணும். இது இதுக்கு மேலே செஞ்சுருந்தீங்கன்னா செஞ்ச நீங்கள் நாட்களை எடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இனி செய்யக்கூடிய அதை நாட்களை செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி செய்யுங்க. ஓகேங்களா? அதே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபத்து தாரை. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பெரும்பாலும் அந்த நட்சத்திரத்தில் யாரும் எதுவும் செய்கிறதில்லை. இந்த விபத்து தாரை நட்சத்திரங்கள் என்னென்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம் விபத்தை தருது அப்படிங்கிறாங்க. விபத்து தரது மட்டுமல்ல,
உங்களுடைய முயற்சிகள், செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தடைபடுது, செய்யக்கூடிய முயற்சிகள் தடைபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் முயற்சிகள் செய்கிறது கொஞ்சம் அந்த தேதியில் நீங்கள் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் தள்ளி வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? ஓகே. இந்த விபத்து தரையில் இன்னொரு விஷயம் நடக்கும். இப்போ அஸ்வின் நட்சத்திரத்துக்கு விபத்து தரையினா என்ன நட்சத்திரம் அப்படின்னா, அஸ்வினுக்கு கீர்த்திகை விபத்து தரை நட்சத்திரம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது நட்சத்திரத்துக்கு 12வது நட்சத்திரம் என்ன, உத்தரவரமா உத்திரம் விபத்து தரை. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு நட்சத்திரமாக கூட்டிக்க வேண்டியதா. உங்கள் நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம் விபத்து தாரை. அந்த வார்த்தையிலே வந்துருச்சு, விபத்து விபத்து முயற்சி தடை, சரிங்களா? அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்கக்கூடாது. என்ன வாங்கக்கூடாது? சிம் கார்டு வாங்கக்கூடாது. நெட்ஒர்க் சரியாக வராது, வாங்கின சிம் கார்டு யூஸ் பண்ண மாட்டேங்க, வேறு சிம் கார்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வேணால் இந்த உங்களுடைய 3வது நட்சத்திர நாளில் நான் வாங்கினீங்க அந்த சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்த நாட்களில் உங்களுக்கு நிறையா மாற்றம் வந்திருக்கும், டவர் கிடைக்காது, அந்த சிம்முனால் நிறையா பிரச்சனை வந்திருக்கும். அப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு நெட்ஒர்க் வாங்கினா கூட, ஏன்னா 3வது பாவம் தான் நம்ம சாதாரணமாக கம்யூனிகேஷன் சொல்லுவோம், அந்த கம்யூனிகேஷனில் வந்து தொந்தரவு கொடுக்குது. ஓகே. அதுக்கடுத்து சேமதாரை. இந்த சேமதாரைங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் சேமதாரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல 4, 13 ஓகே, 22வது நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதனால் 22வது நட்சத்திரம் உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மையை தரதில்லை, சேமதாரை நன்மையை தரதில்லை, மற்றபடி சகல நன்மையும் சேமதாரை நட்சத்திரம் தரும். அப்போ 4வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம் நன்மையை தருது, 22வது நட்சத்திரம் தீமையை தருகிறது, சரிங்களா? அதை கவனமாக வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பிரத்யேகதாரை. பிரத்யேகதாரை என்ன அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்தில் வந்து 5வது நட்சத்திரம், 14வது நட்சத்திரம், 23வது நட்சத்திரம் இது என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்திலும் காரியத்தடையை கொடுக்குது, தாமதத்தை தருது. நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்துலேயும் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஊக்கணும்போது, இப்போ உதாரணத்துக்கு அஸ்வின் நட்சத்திரம்னா 5வது நட்சத்திரம் என்ன வரும், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசேஷம். மிருகசேஷத்தில் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த வேலை தாமதமாகும், தடையாகும், லேட்டாகும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பிரத்யேக தாரையில் செய்யக்கூடிய உங்களுடைய வேலைகள் 5வது நட்சத்திரம், 14வது நட்சத்திரம், 23வது நட்சத்திரத்தில் வேலை செய்யும்போது அனைத்திலும் தாமதம் ஆகுது. அதுக்கடுத்து சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரை அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வெற்றியை தருது. அந்த இடத்துல போட்டிருக்கோம் வெற்றி தரும் மற்றும் தெய்வ அருள் கிடைக்கும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, சாதகத்தாரையில் முழுக்க முழுக்க உங்கள் நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம். உங்கள் நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம், இப்போ அஸ்வின் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசேஷம், திருவாதிரை. திருவாதிரை 6வது நட்சத்திரமா? அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கடுத்து 15வது நட்சத்திரம், அதுக்கடுத்து 24, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வெற்றியை தருது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 99% இந்த நட்சத்திரங்கள் 6, 15, 24 நட்சத்திரம் வெற்றியை தருது. ஓகே. அதுக்கடுத்து வதை தாரை. வதைனாலே தெரிஞ்சிச்சு இல்லையா, உங்களை போட்டு வதக்கிறதுன்னு அர்த்தம், கஷ்டப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வதை தாரை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 7வது நட்சத்திரம், சரிங்களா? இப்போ அஸ்வினா புனர்கோஷம், அஸ்வினா புனர்கோஷம், 7வது நட்சத்திரமும் உங்களுக்கு 16வது நட்சத்திரமும் 25வது நட்சத்திரமும், சரிங்களா? 7, 16, 25 அனைத்திலும் பிரச்சனை. நீங்கள் என்ன ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு பணம் கொடுத்தா வாங்கினா, அந்த நேரத்தில் ஒரு வீடு புண்ணியாசனுக்கு டேட் குறித்து கொடுத்துருந்தா, அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு நண்பர்களை சந்திக்க போனால், ஒரு பக்கம் விருந்துக்கு போனால், ஒரு துணி எடுத்தா, ஒரு வண்டி வாங்கினா, எதை செஞ்சாலும் சரி, சரிங்களா? ஒரு வீட்டில் ஒரே டென்ஷன் சொல்லி வெளியில் ஒரு டூர் போகிறீங்க, அதில் கூட ஒரு பிரச்சனை, சரிங்களா? அந்த மாதிரி அனைத்திலும் பிரச்சனை கொடுக்கக்கூடியது இந்த வதைதாரை நட்சத்திரம். அதுக்கடுத்து மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரை அப்படின்னா என்னென்னா, மைத்திர முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம், இப்போ அஸ்வினா அஸ்வினிக்கு 8வது நட்சத்திரம் என்ன, பூசம். அப்போ பூச நட்சத்திரம் இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து 17வது நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, 26வது நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. இது அனைத்திலும் வெற்றி, நட்பு பாராட்டலாம். அப்போ ஒரு புதிய நண்பர்கள் கூட கூட்டு சேர்கிறதுக்கு, தொழில் பார்ட்னர் போட்டு செய்கிறதுக்கு, கூட்டுத்தொழில் செய்கிறதுக்கெல்லாம் இந்த மைத்திரதாரை நட்சத்திரம் ரொம்ப நன்மையை தருது. மைத்திரதாரை நட்சத்திரம் ரொம்ப நன்மையை தருது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து 9வது நட்சத்திரமும் 18வது நட்சத்திரம் 27வது நட்சத்திரம் பரம மைத்திர தார நட்சத்திரம். ஆனால் அதில் 18வது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக இந்த பரம மைத்திரை தாரையை நீங்கள் செய்யக்கூடாது. பரம மைத்திரை தாரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தொந்தரவை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரம மைத்திரை தாரையில் என்ன சார் 18 மட்டும் ஆகாதுன்னா 27 ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பாருங்கள், பரம மைத்திரை தாரை 9வது நம்பரா, 8-1 போட்டிங்கன்னா 9, 27ங்களா, 2-7 கொண்டா 9. நீ பாருங்கள் மைத்திரை தாரை 8ஆ, 1-7-8, 2-6-8, 7ஆ, 1-6-7, 5-2-5-7. இங்கே என்ன ஆர்டர் வருதோ அதே ஆர்டர் தான் அவங்க எல்லா இடத்துலையும் வரும் சரிங்களா. அப்போ இதில் என்ன போட்டிருக்கணும் நல்லா பார்த்துங்க, இந்த ரவுண்டு போட்டிருக்க நட்சத்திரம்லாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரவுண்டு போட்டிருக்க பாருங்கள், 10, 11, 22, 18, 10, 11, 18, 22 இந்த 4 நட்சத்திரம் உங்களுக்கு ஆகவே ஆகாது. உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் உங்களுக்கு ஆகவே ஆகாது. இதில் ரைட் போட்டிருப்போம், ரைட் போட்டதான் சூப்பர் அப்படின்னு அர்த்தம். இப்படி என்னென்ன, உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், 2வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம், இதெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம், இதெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். இந்த நட்சத்திர நாளில் முக்கியமான வேலையை செய்யுங்க. முக்கியமான வேலை என்ன சார், ஒரு இடம் வாங்க போகிறேன், இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுங்க. ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன், தொழில் தொடங்குங்க. ஒரு நல்ல ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பர்களை சந்திக்க போகிறேன், சந்திக்க போங்க. ஒரு தொழிலில் பார்ட்னர் போடுறேன், போடுங்க. ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறேன், பண்ணுங்கள். ஒரு பூ வைக்க போகிறேன் அல்லது ஒரு உறுதி பண்ண போகிறேன், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஒரு வீடு கட்ட போகிறேன், ஒரு கார் வாங்க போகிறேன், இதெல்லாம் இதை செய்யலாம். இந்த ரவுண்டு போட்டுக்க பாருங்கள், இந்த ரவுண்டு போட்டதில் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அதான் 10வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் எதுவுமே செய்யக்கூடாது. இதில் கீழே அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், கோடு போட்டிருப்பேன். கோடு எங்கெங்கே போட்டிருக்கேன், 1வது நட்சத்திரம், அதுக்கடுத்து 3வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7வது நட்சத்திரம், 16வது நட்சத்திரம், 25. இந்த அண்டர்லைன் கோடு போட்டிருக்கலாம் என்னான்டா, எப்பயுமே உங்களுக்கு தொந்தரவு தரும். கோடு போட்டிருக்குது எப்பயுமே உங்களுக்கு தொந்தரவு தரும். எதுவுமே போடாமல் இருக்கும், கோடும் போடலை, ரவுண்டும் பண்ணலை, டிக்கும் பண்ணலை, அதெல்லாம் லேட்டாக நடக்கும், பெரிய கெடுதல் நடக்காது, தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாமே நட்சத்திர தாரையில் உள்ள பொதுவான பலன்கள். இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து எந்தெந்த நட்சத்திரம் உங்களுக்கு நன்மையை தரும் தீமையை தருங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு வந்து 2வது தேதி போயிட்டு உங்கள் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து இப்போ பரணி தனதாரை நட்சத்திரம். அப்போ தனம் செல்வம் சேரும் நாங்கள் எழுதிட்டோம், சேரும். ஆனால் இவருக்கு தனம் சேரலை. 2வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துது, பயங்கரமாக திசை நடத்துது, நல்லா இருக்குது, ஆனால் உங்களுக்கு நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படிங்கிறது தான் இப்போ உதாரணம் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தனதாரை நட்சத்திரம் இருந்து அந்த நட்சத்திரனால் ஒவ்வொரு வேலையும் செய்கிறாரு. அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் திசை பற்றி நடத்தலை, ஆனால் ஒவ்வொரு வேலையும் ஒருத்தரை பார்க்க போனால் தனதாரையில் தான் போகிறாரு. அவரால் இவருக்கு பணம் வரமாட்டேங்குது, சண்டை தான் வருது. அவரால் பணம் வரமாட்டேங்குது, சண்டை தான் வருது, ஒரே டென்ஷன் ஆகிறாரு. அதே மாதிரி தனதாரை நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20வது நட்சத்திரத்தில் பணம் கொடுக்குறாரு, பணம் வரமாட்டேங்குது. அதேமாதிரி பேங்கில் போய் டெபாசிட் பண்ணுறாரு, அந்த பணத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக மாட்டேங்குது. அவர் நகை எடுக்கிறாரு, அந்த பணத்தை வச்சு நகை எடுக்கிறாரு, அந்த நகை திடீர்னு விலை குறைஞ்சி போயிடுது. ஒரு இடத்துல போகிறாரு, டோட்டலாக டவுன் ஆயிடுது. அப்போ இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க, ஒரு பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் நல்லா இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னடா, பணம் வரணும் இந்த நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதாது, இதை பொதுவாக பயன்படுத்தலாம், இதை தான் நட்சத்திர தாரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை தாண்டி நீங்கள்
இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த தனதாரை இயக்கணும் அப்படின்னா, இதை நீங்கள் நட்சத்திரத்தை இயக்குங்க. இதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ஜாதகப்படி, சரிங்களா, ஜாதகப்படி லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்தையும் நான்காம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் பதினொன்றாம் பாவத்தையும் இயக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு, 12 பாவம் இருக்குது, 1 பாவத்துக்கு 12 பாவத்தையும் எந்த பாவத்தை எப்படி இயக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நட்சத்திரத்தை இயக்கிற மாதிரி கிரகத்தையும் இயக்கணும். வெறும் நட்சத்திரத்தை மட்டும் இயக்கினாலும் ஆகாது, வெறும் கிரகத்தை மட்டும் இயக்கினாலும் ஆகாது. அப்போ நட்சத்திரத்தையும் கிரகத்தையும் சேர்த்து இயக்கணும். அப்படி இயக்கினாதான் உங்களுக்கு நன்மை தரும். அப்போ அது எப்படி சார் இயக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு சிம்ம லக்னம் ஜாதகம். இந்த சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போயிட்டு, புதன் இரண்டாம் தேதி புதன் தானே, இவருடைய ஆயுத நட்சத்திரத்தில் நிற்கிறார் இங்கே கடகராசியில், சரிங்களா. இவர் பரணின்னு போட்டேன். பரணிங்கிறது அசுவினி பரணி. பரணிக்கு ஆயுதம் எத்தனாம் நட்சத்திரம் வரும், 8வது நட்சத்திரமா வருமா? அப்போ இங்கே நேரம் நீங்கள் பார்க்கணும். இங்கே 8வது நம்பர் எங்கே சார் இருக்குன்னா, மைத்திர தாரை. அப்போ இதை என்ன போடுறவங்க பாருங்கள், அனைத்திலும் வெற்றி, நட்பு பாராட்டலாம், நண்பர்களோட சேரலாம், கூட தொழில் தொடங்கலாம், அனைத்திலும் வெற்றி. அப்போ இவர் என்ன பண்ணலாம், இந்த புது திசையில் என்ன பண்ணுவார், இவர் புது திசையில் எதை தொட்டாலும் இவருக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்கு புதன் நட்பு, ரெண்டாம் அதிபதி, அவர் பன்னெண்டில் போயிருந்தால் விரயம்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அவர் போய் இவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தில் மைத்திர தாரை நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால இந்த புதன் திசை, புதன் புத்தி எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய நன்மையை தான் தரும், தீமையை தராது, மிகப்பெரிய நன்மையை தான் தரும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ ஏன் சார் இந்த புதன் புத்தியெல்லாம் அப்போது பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு, ஏதாவது விரயத்தை மருத்துவ செலவை தருமா? அப்படி தராது. அது என்ன செய்யணும்னா, 12வது பாவமாக இருக்கனால மறைமுக சொத்துக்களை, மறைமுக சொத்துக்களை, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிறனால காலை நிலங்களை அதிகமாக கொடுக்கும். அதன் மூலயமா நிறைய விரய செலவுகளை கொஞ்சம் கடனை அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனாலும் அது சுபம். ஏன் அப்படின்னா, அந்த புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் மைத்திர தாரை நட்சத்திரத்தில் இருப்பதால், 8, 17, 26 நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மைத்திர தாரை நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதில் நின்று திசை நடத்துறதுனால இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2வது 12வது போய் இருந்தாலும் இவருக்கு நன்மையை தான் செய்யுமே தவிர்த்து தீமையை செய்யாது. இது ஒரு கணக்கு. அதுக்கடுத்து இன்னொரு கணக்கு என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 2வது எங்கே போயிருக்காரு அப்படிங்கும்போது 12வது பாவத்தில் இருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 12 வயதுக்கு மேலே இந்த ஜாதகத்துக்கு குடும்பத்தில் வெற்றியை தரும், 12 வயதுக்கு மேலே இந்த ஜாதகம் வெற்றியை தரும். அதுக்கடுத்து 12 வயது காலபுருஷன் படி இங்கே ஒரு 4 மேசம், 1, 2, 3, 4. இப்போ 12 4 16 வயசுக்கு மேலே இந்த ஜாதகம் வெற்றியை தரும் அப்படிங்கிறாங்க. ஒரு மைத்திர தாரையில் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரக திசை வேணாம், புத்தி வேணாம், எதுவுமே வேணாம். பொதுவாக அவன் 16 வயசுக்கு மேலே 12, அதுக்கடுத்து அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் வயசு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து காலபுருஷத்துக்கு 4. இப்போ 12 4 16 வயசுக்கு மேலே வெற்றியை தருது, ஒன்றாச்சா. இதுக்கடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, புதன் திசையோட வருஷம் எவ்வளவு, 17, 17, 16 எவ்வளவு, 17, 16 உங்களுக்கு 33 வயசு. 33 வயசுக்கு மேலே ஆகும்போது இந்த ஜாதகம் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய தகுதியை தொற்றுவதுங்கிறாங்க. அதுக்கு மேலே இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய காலம் இல்லை. 33 வயதுக்கு மேலே இந்த ஜாதகம் நல்ல நன்மையை தருது. அப்போது புதன் திசையோ புதன் புத்தியை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லேண்டு வாங்குவாங்க. புதன் திசையோ புதன் புத்தி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லேண்டு வாங்குறாங்க. வாங்குற லேண்டு எப்படி இருக்கும், இது லக்னத்துக்கு 12வது பாவங்கிறது ஊருக்கு வெளியில் அவுட்ரில் கடைசியில், அது கடக ராசி அப்படிங்கிறனால அது இங்கே நிற்கக்கூடியது ஆயுத நட்சத்திரம். ஆயுத நட்சத்திரம்னா பெருமாள் கோயில் பக்கத்தில், பெருமாள் கோயில் பக்கத்தில், அதே பக்கத்தில் ஓடை, கடகராசி என்ன 6 ஓடை ஒரு குளம்னு சொல்கிறோம்ல, குளத்துக்கு பக்கத்தில், சரிங்களா, அந்த மாதிரி இடத்துல இவங்க இடம் வாங்குவாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு தொடர் வெற்றியை கொடுத்துக்கிட்டுருக்கோம். தொடர் வெற்றி எத்தனை வருஷம் கொடுக்கும் சார் அப்படின்னா, புதனுடைய என்னென்ன 5 வருஷம் தொடர் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ 33 5 எத்தனை வயசு, 38 வயசு வரை தொடர்ந்து நல்லா இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன சரிவு வந்து அதுக்கப்புறம் 17 வருஷம் நல்லா இருப்பாங்க. இதை நீங்கள் எந்த ஜாதகத்துக்குனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் நீங்கள் தாராபலன் எடுக்கிறது, இப்படி தான் எடுக்கணும். தாராபலன் ஒரு நட்சத்திரத்துக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் லக்ன பாவகங்களுக்கும் நீங்கள் எடுத்து பழகணும்.
அப்படி லக்ன பாவங்களுக்கு எடுக்கலையும் போது அந்த திசை புத்திகள் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை தரும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு தாராளம் நீங்கள் பார்க்குறவங்க இல்லையா, அதேமாதிரி எங்கள் லக்னத்துக்கு பாவகத்துக்கு தாராளம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டுனீங்கன்னா நல்லது. ஏன்னா அப்படி கேட்கலாட்டி அவங்களும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தாராளம் எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படிம்பாங்க. இந்த தாராளம் இப்படி தெரியுமா? தெரியாது. இந்த தாராபுரம் உள்ள ஒரு கிரகத்தை வச்சு அவன் வயசில் இப்படி நல்லா இருப்பான்னு சொல்ல முடியுமா? திசாபதியே நான் சொல்லலை, இந்த வயசில் அவங்க நல்லா இருப்பாங்க, இந்த வயசில் அவங்க இடம் வாங்கன்னு சொல்கிறோம். ஒரு வயதில் இவங்களுக்கு இது நடக்கும். ஒரு தாராபுரனுக்கு ஒரு வயசு இருக்குது, ஒவ்வொரு தாராபுரனுக்கும் ஒரு வயசு இருக்குது, அந்த வயசில் இதை நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி நடக்குதா இல்லையா செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாவது இதை பார்த்துட்டோம் சார். அதுக்கடுத்து லக்னாதிபதி யார்? லக்னாதிபதி சூரியன். அப்போ இந்த இடத்துல ஜென்ம நட்சத்திரம் என்ன? பரணி. இப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு 1, 10, 19 நட்சத்திரம் நன்மையை தரும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல மனக்குழப்பம்னு சொல்லியிருக்கோமா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாகவே ஜென்ம நட்சத்திரம் மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்கிறோம். அப்போ இந்த ஜென்ம நட்சத்திரம் மனக்குழப்பம் தரதுங்கப்போ கரெக்டாக அப்படியே எப்படி செட்டாக இருக்குது? ஜென்ம நட்சத்திரத்தை கூட பரணி நட்சத்திரத்துலேயே அவன் ராகு வர்றது. சந்திரன் ராகு மனக்குழப்பத்தை தருமா? சந்திரனும் ராகு சேர்ந்தால் மனக்குழப்பத்தை தருமா தராதா? அப்போ ஜென்ம நட்சத்திரம் பரணி, பரணி நட்சத்திரம் சந்திரன் இருக்குது, அதே பரணியில் ராகுவும் இருக்குது உங்களுக்கு. அப்போ ராகுவும் பரணியில் இருக்கும்போது என்ன ஆகும்? தீராத மனக்குழப்பம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே ஒரு முடிவை ஸ்ட்ராங்காக எடுக்க மாட்டாங்க, முடிவை எடுத்துகிட்டே இருப்பாங்க, மாற்றி மாற்றி முடிவை எடுத்துகிட்டே குழம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ போயிட்டு இவங்க ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணால் சரியாக இருக்குமா அப்படின்னா சரியாக இருக்காது. ஏன்? இங்கே ராகு ஏமாற்றம். அப்போ இவங்க மினிமம் வந்து இங்கே சந்திரன் கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும். ஜென்ம நட்சத்திரத்தை அதிபதி கூட யார் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்க? பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கு, சந்திரனுடைய திசை வருஷம் 10, இங்கே கூட இருக்கிறது ராகு, ராகு ஒரு 18, 18 எவ்வளவு? 28 வயசு வரையும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 28 வயசு வரைய இவங்க இன்வெஸ்ட் பண்ணி எந்த தொழிலும் செய்யக்கூடாது, செஞ்சால் தொந்தரவு தரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் கவனமாக இருக்கணும். என்ன சார் இதை வச்சு இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னா இப்படி நிறையா விஷயம் இருக்குது, நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஒன்று. அதுக்கடுத்து இப்போ விபத்து தாரைக்கு போயிடலாம். இப்போ விபத்து தாரை, இப்போ விபத்து தாரை அப்படின்னு சொல்லும்போது 3, 12, 26 நட்சத்திரம் விபத்தை தருது. அப்போ இவர் என்ன நட்சத்திரம்? பரணி. பரணிக்கு 3வது நட்சத்திரம் என்ன? பரணி, கீர்த்திகை, ரோகிணி. இப்போ இவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் வாழானவங்களுக்கு தொந்தரவு தருது. காரணம் விபத்து நட்சத்திரம் அப்படிங்கிறனால. ரோகிணி நட்சத்திரம் ஏற்கனவே சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு பேர் தேய்மானம்னு பேர் இருக்குது. நீர்கிரகம், சந்திரன் வந்து நீர்கிரகம். ஒரு இடத்துல நீர் ஊற்றுற நிற்குமா? நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அது எங்கிட்டு ஓடும்? ஒரு பக்கம் தான் ஓடும்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல நீங்கள் ஊற்றுங்க, 4 பக்கமும் ஓடும். அப்போ இவங்களுடைய எண்ண அலைகள் 4 பக்கமும் போகும். அப்போது ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படி இருக்கிறதுனால இந்த பரணி நட்சத்திரத்துக்கு விபத்தாரை நட்சத்திரம் 3, 12, 21 நட்சத்திரம் விபத்தாரை இருந்துட்டாலும் இந்த லக்னத்துக்கு 3வது மதிப்பு யாருன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ லக்னத்துக்கு 3வது மதிப்பு சுக்கரன். அந்த சுக்கரன் போய் எங்கே இருக்காரு? திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார். திருவாதிரையில் இருக்கார், 11வது பாவத்தில். அப்போ 3வது பாவாதிபதி போய் 11வது பாவத்தில் இருக்கார். அப்போது இதில் எப்போ சார் விபத்து நடக்கும் அப்படின்னா சுக்கர திசை சுக்கர புத்தியில் விபத்து நடக்கலாம், அல்லது விபத்து நடக்கலாட்டி காரிய தடைகள் நடக்கலாம், அல்லது சுக்கரின் காரகத்துவம் இருக்கு இல்லையா, கிட்னி ஸ்டோனு, கண் எரிச்சல், கண் பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை, இதுலாம் பிரச்சனையை கொடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கு இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், முழுக்க முழுக்க வந்து இந்த தாரைகளில் வந்து பயன்படுத்தும் போது அந்த பாபாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த பாபாதிபதியோட திசா புத்தியை பாருங்கள். அவங்க திசா புத்தியில் ஒரு விஷயம் நல்லது நடக்கிறதும் கெடுதல் நடக்கிறது இருக்குது. அப்படி இல்லாமல் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது தொந்தரவு தருது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, இதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறோம், சேமதாரை. சேமதாரை என்ன? 4, 13, 22. அப்போ இந்த இடத்துல சேமந்தாரை ஒருத்தருக்கு வேலை செய்யணும்னா 4வது பாவம் நல்லா இருக்கணும். அப்போ 4வது பாவம் அவன் யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் எங்கள் கடகத்தில் நீச்சம் நீச்சல் செவ்வாய் எந்த நேரத்தில் நிற்கிறாரு? பூச நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பூச நட்சத்திரம் இவருக்கு எத்தனாவது நட்சத்திரம்? பரணிக்கு பூசம் எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? பரணிக்கு பூசம் 7வது நட்சத்திரமாக வரும். பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். அப்போ பூசம் 7வது நட்சத்திரம் வரும்போது 7வது நட்சத்திரம் என்ன கொடுத்துருக்கோம்? வதை நட்சத்திரம்.
அப்போ இந்த செவ்வாய் தசை செவ்வாய்பதி என்ன செய்யும், அவருக்கு ஒரு வேதனையை கொடுக்கும், ஒரு வதையை கொடுக்கும், அப்போ ஒரு விபத்தை கொடுக்கும், ஒரு காயத்தை கொடுக்கும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ செவ்வாய் தசை தான் நல்லா நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த செவ்வாய் தசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொந்தரவு கொடுக்குது அப்படிங்கிறத கரெக்டாக இன்னும் செவ்வாய் நட்சத்திரத்தினால பெருசாக பாதிக்காதுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் கம்பல்சரி பாதிப்பு பாதிப்பு தான். அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு விஷயத்தில் ஒரு சேமத்தாரையாக இருக்கட்டும், நட்சத்திரத்தாரையாக இருக்கட்டும், ஒரு சாதாரண மைத்திரத்தாரையாக இருக்கட்டும், வதைதாரை கூட ஒரு சிலருக்கு நன்மையும் தரும். வதைதாரைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது அந்த திசையில் நான் நல்லா இருந்திருக்கேன் அப்படின்னா அந்த வதைதாரை நட்சத்திரங்கள் எங்கே போய் நிற்குது, அந்த வதைதாரையை அந்த நட்சத்திர அதிபதிகள் எங்கே போய் நிற்கிறாங்க, அந்த வதை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு ஏழாம் பாவம், இந்த ஜாதகத்தில் ஏழாம் பாவம் தான் வதை. ஏழாம் பாவம் யாருங்க, கணவன் மனைவி. ஒரு ஆண் அடக்கம்னா ஒரு பெண்ணு அந்த மனைவியால் தான் முடியும், மனைவி அடக்கம்னா கணவனால் தான் முடியும். அப்போ அந்த வதை தானே அந்த ஏழாம் பாவம் அதிபதி போய் உங்களுக்கு ஒரு நல்ல நட்சத்திரத்தில், ஒரு உதாரணத்துக்கு சம்பத்தாரையிலையோ அல்லது மைத்திர தாரையிலையோ போய் நின்று திசை நடத்துறதுன்னு வச்சுக்கலாம். அப்படி நடத்தும்போது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். மீண்டும் இன்னொரு முறை சொல்கிறேன், ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தை இயக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டாம் பாவாதிபதி போய் நல்ல நட்சத்திரத்தில், நீங்கள் நல்ல நட்சத்திரம் என்ன உங்களுக்கு இதில் உள்ள நான் கொடுத்துருக்கல சம்பது தாரையிலையோ மைத்திர தாரையிலையோ சாதக தாரையிலையோ இருக்கணும். அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டுமே அது உங்களுக்கு நன்மையை திறமை தவிர்த்து, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நன்மையை தரதில்லை, தீமையத்தையும் தருது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது நட்சத்திரத்துலேயோ அல்லது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது நட்சத்திரமோ பதினொன்று பதினெட்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் போயிட்டு ஒரு கிரகம் நின்று திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு இப்போ பத்தாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பத்தாவது நட்சத்திரம் பூரம் பூரத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது இந்த சுக்கரன் நல்லாவே இருந்தாலும் சுக்கரன் நல்லாவே இருந்தாலும் லக்ன ரீதி நல்லாவே இருந்தாலும் அந்த திசையை உங்களுக்கு தீமையத்தையும் தருது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, அந்த திசை உங்களுக்கு தீமையத்தையும் தருது. அதனால் இந்த தாரைகள் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்க்குறத பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து உங்களுடைய லக்ன பாவகத்தை வச்சு பார்த்தா நல்லது இல்லை, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு நட்சத்திரம், இப்போ அஸ்வின் நட்சத்திரமா, அஸ்வின் நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம்லாம் உங்களுக்கு தீமையை செய்யுது என்ன இருந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இருந்தாலும் இதுக்கு பரிகாரமாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான காரம், இப்போ சம்பத்து தாரையை சேமதாரை சாலகத்தாரை மைத்திரத்தாரை உடைய அந்த நட்சத்திரங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நட்சத்திர காரக உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுப நட்சத்திரமாக எதெல்லாம் வருதோ அந்த நட்சத்திர உணவுகளை, பூக்களை, மரஞ்செடி கொடிகளை நீங்கள் வளர்க்குறது, பூக்களை வீட்டில் வந்து பூஜை ரூமில் இது பண்ணுறது, நீங்கள் லேடிஸாக இருந்தால் தலையில் வச்சுக்கிறது, இதெல்லாம் பயன்படுத்தலாம், நன்மையை தரும். அதே இடத்துல உங்களுக்கு அவயவ நட்சத்திரம்னு சொல்கிறோம். அவயவ நட்சத்திரம்னா கெடுதல் செய்யும் நட்சத்திரம், விபத்து தர நட்சத்திரம். அதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்ல போகிறீங்க, அதுக்கடுத்து சொல்ல போகிறோம். இந்த விபத்து தர நட்சத்திரம், அதுக்கடுத்து வதைதார நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான காரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது. அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் செடி கொடிகள் பூக்கள் பூச்செடி இதுகள்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுத்தா நல்லது அப்படிங்கிறதான் உங்களுக்கு அடுத்த இதுக்கு அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரையை பற்றி விளக்கம் இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை பற்றி அடுத்து இதை அழைச்சிட்டு நம்ம போடுவோம், இல்லாட்டி நான் அப்படியே சாட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன்.